بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات، أوصيكم وإياي أولا بتقوى الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال الملك ائتوني به، فلما جاءه الرسول قال ارجع إلى ربك فاسأله ما بال النسوة التي قطعن أيديهن، إن ربي بكيدهن عليم. قال ما خطبكن إذ راودتن يوسف عن نفسه، قلنا حاش لله ما علمنا عليه من سوء. قالت امرأة العزيز الآن حسحس الحق، أنا راودته عن نفسه وإنه لمن الصادقين. الله سبحانه وتعالى பேர் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுவானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உபதேசங்களையும் கட்டளைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நான் ஓதியிருக்கின்ற ஆயத்து குர்ஆனுடைய 12வது அத்தியாயம் சூரத்து யூசுஃபுடைய 50-51 வரைக்குள்ள வசனங்களை தான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். நம்ம எல்லோருமே வந்து ஒரு தேர்தலை எதிர்பார்த்து அதற்குண்டான முயற்சிகளில் அனைவரும் முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற சில அடிப்படை பாடங்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினைவில் கொண்டு வருவது மிகவும் அவசியமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த ஆயத்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு நினைவூட்ட நினைச்சேன். இந்த ஆயத்து வந்து இதனுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஜுமாவுடைய நேரத்தில் கருத்தில் கொண்டு சுருக்கமாக தான் இந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். பொதுவாக ஒரு சில நாட்களாக எலெக்ஷனுடைய பிரச்சாரத்தையும் அதில் ஒவ்வொரு சகோதரர்களும் மற்ற ஆட்களும் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், எல்லாரும் எந்த வழியில் போகிறதோ அதே வழியில தான் நாமளும் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் பொதுவாக மனிதர்கள் எடுப்பாங்க. ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் போற வழியில போகக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு என்று இஸ்லாம் ஒரு வழி வகுத்து வச்சிருக்கிறது. அதனாலதான் இஸ்லாத்தை நாம் மார்க்கம் என்று கூறுகிறோம். ரூட்டு நம்ம கையில தான் இருக்கு. எல்லாருமே வகுத்து தந்த ரூட்டில் போகக்கூடியவங்க அல்ல முஸ்லிம்கள். மாறாக நமக்கென்று ஒரு வழியையும் நமக்கென்று ஒரு தேவையான ஒரு வழிமுறைகளையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகுத்து தந்திருக்கின்றான். எத்தனை பேர் எந்த வழியில சென்றாலும் நம்ம போக வேண்டியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற வழியில தான். அதுக்கு தான் சிராத்து முஸ்தகீம்,
நேரான வழி, தவறில்லாத வழி, எந்த குழப்பமும் இல்லாத வழி என்று அதற்கு சொல்வதற்கு காரணம். இதில் நான் ஓதியிருக்கின்ற ஆயத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டு அந்த ஜெயிலில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் அடைக்கப்பட்டதற்கு காரணம் அவர் எந்த வீட்டில் தங்கி இருந்தாரோ அந்த வீட்டினுடைய உடமஸ்தனுடைய மனைவி அவரை ஹராமான ஒரு விஷயத்துக்கு அழைத்து அதுக்கு அவர் செல்லாத காரணத்தினால அவருடைய மனைவி தன்னை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பழியை போட்டு அவரை ஜெயிலில் அடைச்சாங்க. பல காலங்கள் அவர் ஜெயிலில் இருந்து வெளியே வரவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அந்த பெண்மணி என்னை அழைத்த அந்த ஹராமான காரியத்தை விட நான் விரும்புவது வந்து இந்த ஜெயில் தான், இந்த தப்பான காரியம் நான் செய்வதை விட சிறையில் இருக்கிறதா எனக்கு நல்லது என்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் கூட இரண்டு பேர் ஜெயிலில் இருந்தாங்க. அந்த இரண்டு அவர் கூட இருந்த இரண்டு கைதிகள், அவரில் ஒருத்தருக்கு இரண்டு பேரும் கண்ட ஒரு கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பிறகு வந்து அவருடைய தண்டனை உறுதியாகிவிட்டு அவரை கொலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த கைதிக்கு பிறகு விடுதலை கிடைச்சது. அது ஒரு பெரிய வரலாறு, நீங்கள் 12வது அத்தியாயத்தை படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதில் நாம் படிக்க வேண்டிய படிப்பினை என்னான்னு கேட்டீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து கனவுக்கு விளக்கம் கேட்டு அந்த மன்னரிடத்தில் திரும்ப வேலைக்கு போய் சேர்ந்தவர் திரும்ப வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை மறந்து விட்டார். பிறகு மன்னர் ஒரு கனவு காண்றார், அந்த கனவுக்கு விளக்கம் யார்கிட்டையும் கேட்டு கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுதுதான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருத்தரை பற்றி நினைவில் வந்து ஏற்கனவே கைதியாக இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அந்த மன்னரிடத்தில் சொல்லும் பொழுது மன்னர் அவரை அழைத்து வாங்க, அதுக்கு வந்து விளக்கம் கேட்டுட்டு வாங்க என்று அழைக்கிறாங்க. போன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன அந்த விஷயத்தினுடைய விளக்கம் என்ன, அது கனவு கண்டவருடைய நோக்கம் என்ன, அதில் என்ன இருக்கு என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றார். அது அவராக கற்றுக்கொண்ட ஒரு கலை கிடையாது, மாறாக வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வஹியாக கொடுத்திருக்கின்ற ஒரு நெபித்துவத்தினுடைய ஆற்றல் தான் எது கனவுக்கு விளக்கம் சொல்றது என்பது. நம்ம ஊர்ல எல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் விற்பாங்க. அதெல்லாம் புத்தக வியாபாரத்துக்கு உதவும் என்பதை தவிர அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. மார்க்கத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உரிமை என்பது ஒரு நெபிக்கு மட்டும்தான் இருக்கு, அது அவருக்கு வஹி வந்தாதான். அந்த அடிப்படையில் அவர் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து அதன் பிறகு மன்னர் அவரை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. ஆனா மன்னர் கூப்பிட்டு வந்து அவர் ஓடி போகல. ஒரு மன்னரை வந்து அழைத்து அந்த மன்னருடைய ஒரு விஐபி ஒரு விருந்தினராக செல்வது என்பது ஒரு பெரிய விஷயம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் என்பதுதான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் படிக்க வேண்டிய படிப்பினர். அவர் சொன்ன விஷயம் என்ன, நான் வரமாட்டேன், முதல்ல நீங்க வந்து மன்னர்கிட்ட போய் கேளுங்க, என்ன வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களே அந்த பெண்களுடைய நிலைமை என்ன, அவங்க எந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு அவங்கள விசாரிக்க சொல்லுங்க, விசாரிச்சு அதற்கு எனக்கு விளக்கம் தர சொல்லுங்கிறாங்க. அப்படி வந்து திரும்ப சென்று விட்டு அந்த மன்னர் வந்து அந்த பெண்களை விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில அந்த பெண்கள் உண்மையை ஒத்துக்கொண்டாங்க. என்ன ஒத்துக்கொண்டாங்க, நாங்க வந்து தான் தப்பு பண்ணிட்டோம், எங்க மீது தான் தப்பு நடந்துச்சு, நாங்க எந்த ஒரு அவர் வந்து லமீன சாதிகீன், அவர் உண்மையாளர்கள் இருக்கிறார், அவர் எந்த தப்பு பண்ணல. அதை ஒத்துக்கொண்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வார்த்தை என்ன, ذلك لي علما اني لم اخنه بالغيب, இது நான் எதுக்கு செஞ்சேன் தெரியுமா, நான் ஒரு பெரிய ஆளுங்கிறது காட்டிக்கிறதுக்கோ, மன்னரெல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல, நான் எந்த வீட்டில் இருந்தேனோ, எந்த வீட்டில் எனக்கு அடக்கலம் தந்தேனோ அந்த உடமஸ்தனே அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யல, நான் அவரை ஏமாத்தலேங்கிறது அவருக்கு புரியறதுக்கு தான். யோசிச்சு பாருங்க, நம்ம படிக்க வேண்டிய மிகப்பெரிய படிப்பின் அதில் இருக்கு. தான் வந்து எப்படியாவது ஜெயிலில் வெளியே வரணும், எப்படியாவது பொய் சொல்லியாவது வெளியே வரணும், ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியும் எனக்கு கிடைக்கணும், அதுக்குண்டான வழியை பார்க்கணுங்கிறது அல்ல அவரோட நோக்கம். மாறாக ஜெயிலில் இருந்து வெளியே வருதா இருந்தாலும் மன்னரிடத்தில் போகிறதா இருந்தாலும் நான் உண்மையாளன் என்பது வந்து முதல்ல அவருக்கு விளங்கணும்.
அது அவரை புரிய வச்சு தப்பு செய்தவர்களை அவர் மூலமாக ஒத்துக்கொள்ள வைத்து அதன் பிறகுதான் நான் இங்கிருந்து விடுதலை ஆவேன் என்ற அந்த உறுதியை அவர் செஞ்சாரு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம மனித குலத்திலேயே இன்னைக்கு காணாம போன ஒரு விஷயம். ஒரு அதிகாரமோ ஒரு ஆட்சியோ வரக்கூடிய இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கு, மக்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி வர்றாங்க என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுறாங்க. இதுவரைக்கும் வணக்க சொல்லாதவங்க வணக்க சொல்றாங்க, கையெடுத்து கும்பிடாதவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க, அம்மா தாயே என்று சொல்லி இல்லாத பொல்லாத வார்த்தைகள் சொல்றாங்க. எல்லா காரியங்களும் குறிப்பிட்ட காலத்தில் ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் இருந்து ஆட்சியில இருந்தோம், அதனுடைய சுகம் கண்டு கட்டுப்போனவரை நம்ம வந்து விட்டுருவோம். ஆனா மார்க்கத்தோட கொள்கையோட இருந்து அல்லாஹ்வுக்கு தான் ஆட்சி அதிகாரம் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணி அல்லாஹ்வுக்கு இனில் ஹுக்கும் இல்லாரில்லா எந்த வசனத்தை சொல்லி மக்களை திரட்டி வந்தவர்கள் கூட இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க பாருங்க. நான் அதெல்லாம் விளக்குறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தல, அந்த சகோதரர்கள் கூட சிந்திக்கிறதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். யாரே ஒரு ஆளை டார்கெட் பண்ணி நான் தாக்கணுங்கிறதுக்காக சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இஸ்லாம் நமக்கு ஒரு வழிவகுத்து வந்திருக்கு. ஆட்சி அதிகாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்க பாருங்க, லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து, குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கு. ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தான், அனைத்து புகழும் அவனுக்கு தான், முல்க் அவனுக்கு தான், புகழ் அவனுக்கு தான், அது வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பான், அல்லாஹ் ஆட்சியை எடுப்பான். குர்ஆன்ல எத்தனையோ வரலாறு நீங்க பாருங்க, இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது குர்ஆன் கூறுகின்ற விஷயம் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மன்னரிடத்தில் போய் நின்று கேட்கிறாங்க, எனக்கு வந்து ஆட்சியை தாங்க, எனக்கு இந்த பொறுப்பை தாங்க. எந்த பொறுப்பு? அவருடைய வந்து பொருளாளருடைய அந்த நாட்டினுடைய நிதியை பாதுகாக்கக்கூடிய ஹசாயினுடைய பொறுப்பை தரேன்னு கேட்கிறாங்க அவர். அப்படி இருந்தால் நான் நம்பிக்கையாளனாக இருந்து நான் பாதுகாக்கிறேன் என்று ஒரு உறுதி அளிக்கிறார். முஸ்லீம்கள்ட்ட வந்து ஒரு தவறான பிரச்சாரம் எல்லாரும் கொண்டு போறாங்க, என்னன்னா ஆட்சியை பொறுப்பை கேட்டு வாங்கக்கூடாது என்பது. அது அப்படி இல்லை, அது நம்ம புரிய வேண்டியது. ஒரு இடத்துல நமக்கு ஒரு பொறுப்பு தேவைப்பட்டால், நம்ம அந்த பொறுப்பெடுத்தால் நம்ம நல்ல முறையில் செய்ய முடியும் என்று கேட்டால் தெரிஞ்சால் அதை கேட்டு வாங்கணும். யாருக்கு பொறுப்பு கொடுக்க கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? அது அவங்க காலத்தில் இருந்த தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனை பற்றி ரசூலுல்லாஹ்க்கு நல்லா தெரியும். இவன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா சரிப்பட்டு வராது, இவன் ஆட்சிக்காக என்ன வேணாலும் தப்பு பண்ணுவான். அப்படிப்பட்டவங்க பொறுப்பு கேட்டு வரும் பொழுது அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சிட்டாங்கன்னா, எந்த பொறுப்பையும் நம்ம எடுத்து வாங்கக்கூடாதுன்னு புரிஞ்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுது, அவ்வளவு தவறான காரியத்தை செய்யக்கூடியவன், மோசமான காரியத்தை செய்யக்கூடியவன், மது வெபிச்சாரம் மேற்கொண்டு இன்னைக்கு பாருங்க கண்டெய்னர் கணக்காக தான் பணம் வந்து குமிஞ்சு கிடக்குது. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இல்ல, டூ வீலர்ல போனவனை சோதனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டெய்னர்ல பணம் வந்து இறங்குது. யாருடைய பணம்? நானும் நீங்களும் கொடுக்கக்கூடிய வரி பணம், டாக்ஸ். நம்ம கொடுக்கிறோம், சேல் டாக்ஸ் கொடுக்கிறோம், இன்கம் டாக்ஸ் கொடுக்கிறோம், சர்வீஸ் டாக்ஸ் கொடுக்கிறோம், இதெல்லாத்தையும் வாக்கி வாட்டு வந்து தனியே கொடுக்கிறோம். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அதிலிருந்து 10 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஆகவோ ஒரு இலவசமாகவோ கொடுத்தா அதை காட்டி ஆட்சிக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நம்மளை தனி முட்டாளாக்குறாங்க. எவனெல்லாம் வந்து நான் இந்த சலுகை எல்லாம் தந்த அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா போடக்கூடாது. காரணம் என்ன? அவன் எந்த சலுகையும் நமக்கு தரல. நம்ம கொடுத்த டாக்ஸில் இருந்து 10 லட்சம் டாக்ஸ் வாங்கும்போது 10 ரூபாய் தான் நமக்கு செலவு பண்றாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, 10 லட்சம் டாக்ஸ் கொடுக்கும்போது, சமீபத்தில் ஒரு பர்ச்சேஸ் பில் நான் பார்த்தேன், 60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றதுல டாக்ஸ் மட்டும் 2,000 ரூபாய் வருது. அப்ப எவ்வளவு நம்மகிட்ட வாங்குறாங்க பணத்தை? அந்த பணத்தை வாங்கி ஒரு அளவுக்கு மேலையும் கொள்ளையடிச்சு சொத்து குவிப்பு வழக்கிலையும் மாட்டிட்டு இருக்கும் பொழுது இன்னும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நேத்து நான் கவலைப்பட்டேன், நேத்து ஒரு பிரச்சாரம், என்ன பிரச்சாரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிட்டு பேசுறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு பாருங்க. யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு குடிசையில இருந்து, ஒரு குடிசையில வாழ்ந்து மௌத்தா போகும் பொழுது தன்னுடைய படையங்கி போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆயுதம் கூட அடமானத்தில் இருந்த தலைவர் அவர். அவருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு ஒப்பாகுமா?
அதுக்கு வந்து முன்னாடி இந்த கை தட்ட கூடியவங்களா முஸ்லிம்கள் யோசிச்சு பாருங்க நீங்க யாருக்கு வருத்தப்பட்டாலும் எனக்கு பிரயோஜனம் பிரச்சனை கிடையாது சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு கார்ட்டூன் வரைஞ்சா குந்தளிப்போம் அதுமான பண்ணுவோம் என்ன வேணாலும் நமக்கு கோபம் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தலைவருக்கு எப்படி ஒப்பிட்டு பேசலாம் என்ன தகுதி இருக்கு ஒரு கோர்ட்ல இருந்து அடுத்த கோர்ட் அதுக்கு இருந்து அடுத்த கோர்ட்டுக்காக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச கேஸ் எந்த அரசியல்வாதிக்கு மேல இல்ல யாரு தப்பிக்க முடியும் யாருக்கு நெஞ்சு தட்டி சொல்ல முடியும் ஒரு ஹராமான பணம் மக்களுடைய ஒரு காசு என்னுடைய பணத்தை என்னுடைய பாக்கெட்ல கிடையாது என்னுடைய கட்சியில கிடையாது என்னுடைய அமைப்புல கிடையாது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வையும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தையும் தயவு செய்து உங்களுடைய இந்த சாக்கடை அரசியல் மார்க்கெட் பண்றதுக்காக பயன்படுத்தாதீங்க நீங்க செஞ்ச காரியங்களை சொல்லுங்க நீங்க செய்ய போறதை சொல்லுங்க ஏமாந்தோ தெரியாமலோ மக்கள் வந்துருவாங்க அது வேற விஷயம் நான் அதுக்கு வரல யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போட வேண்டாம் அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை காரணம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அது சொல்லி மக்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமா வாங்கி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளராகவோ தலைவராகவோ ஒரு தொண்டராகவோ கூட நான் விரும்பல அது வந்து வேற விஷயம் காசு வாங்கியோ வாங்காமலேயோ வரக்கூடிய விஷயங்களுக்கு பல விஷயங்களை பண்றது இருக்கு ஒரு ஒரு கட்சி இன்னொரு பக்கம் போனால் இன்னொரு கட்சி இன்னொரு பக்கம் போறாங்க இவங்க இந்த கட்சியை ஆதரிச்சா அவங்க அந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க இந்த கட்சியை ஆதரிக்கும் போது முழுசா அவங்களை திட்டுறது அடுத்த கட்சியை ஆதரிக்கும் போது ஏற்கனவே திட்டினவங்களை புகழ்றது இதுக்கு பேர் இஸ்லாமா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சொல்லலாம் நம்ம என்ன சொல்லலாம் நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் இதெல்லாம் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தாத அரசியலா அவர் நடத்தாத ஆட்சியா அவர் நடத்தாத புரட்சியா நீங்க சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா கூறுகின்றான் ஆட்சி அதிகாரம் எனக்கு தான் எல்லா ஆட்சியும் கையில தான் இருக்கு நான் ஆடியவருக்கு ஆட்சியை கொடுப்பேன் கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு யாருக்கு ஆட்சி கொடுத்தாலும் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான் அது அவங்களையும் நம்மளையும் சோதிக்கிறதுக்கு தான் அது எடுக்கிறதுக்கு உண்டான ஆட்சியும் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு மனிதனுடைய ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வானங்களும் பூமியில உள்ள அவ்வளவு ஆட்சி எல்லாம் கையில தான் இருக்கு மனிதனுடைய ஆட்சி என்ன யோசிச்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நேற்று வரைக்கும் தலைவரா இருந்தவன் இன்னைக்கு தொண்டரா இருக்கிறான் இன்னைக்கு அவனுக்கு ராஜினாமா அவனை தூக்கிட்டு அவன் இல்ல போயிடுச்சு அவன் வந்து கேஸ் போட்டு ஜெயில அடிச்சாச்சு இதுதான் நம்ம தலைவர்களுக்கும் நம்ம தலைவர்களுக்கும் நம்மளுடைய ஆட்களுக்குள்ள ஒரு மகிமை அப்படிப்பட்டவங்களுக்காக எல்லா கொள்கையையும் மறந்து சொல்லி வந்த அவ்வளவு பாடங்களையும் மறந்து படிச்சு விட்டு அவ்வளவு கொள்கையை விட்டு விட்டு போறதுக்காக இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா சொல்லாவிட்ட இந்த சமுதாயம் நாளைக்கு வந்து தெருவில் வரப்படும் ஆட்சி அதிகாரத்துக்காக போராடணும் இன்னைக்கு நேத்தல்ல இந்தியா என்ற நாடு இருக்கு பாருங்க இந்த இந்தியா என்ற நாட்டை உருவாக்குறது முஸ்லீம்கள் தான் அதுக்கு முன்னாடி இந்தியா கிடையாது இந்த நாடு வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி நாடுகளாக ஆங்காங்க சண்டை போட்டு கொண்டிருந்த நாடே இந்தியா என்ற ஒரு நாடாக மாத்தினது யாரு முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தான் கிட்டத்தட்ட 900 வருட ஆட்சி நிலையான ஆட்சி ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பியை போன போகக்கூடிய ஆட்சி இல்ல நிலையான ஆட்சி பல காலங்கள் பல நகரங்களை உருவாக்கி ஒவ்வொரு இடங்கள்லயும் பாருங்க அகமதாபாத் அவுரங்காபாத் மேற்கொண்டு டெல்லியிலிருந்து புத்தம் மினார் முழுக்கொண்டு எல்லா பகுதிக்கும் போங்க முஸ்லீம்கள் அன்னைக்கு ஆட்சி செஞ்சதனுடைய அறிகுறிகள் இன்னைக்கு இருக்கு என்ன அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் அவங்க கொள்கையை விட்டு கொடுத்து ஆட்சி பண்ணல அவங்க கொள்கையில உறுதியாக இருக்கும் பொழுது அவங்களோட பேரையும் அவங்களோட அடையாளத்தையும் அவங்களோட கொள்கையையும் நிலைநாட்டி அவங்க ஆட்சி பண்ணாங்க இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு கட்சி வந்தாலும் இன்னைக்குள்ள ஒரு தலைவர் அவங்களால காட்ட முடியல அவங்க அவ்வளவு சொல்றது மௌத்தா போன தலைவர்கள் தான் மௌத்தா போன ஏதாவது ஒருத்தருடைய போட்டோவோ அவருடைய படத்தையோ அவருடைய வரலாறுகளையோ சொல்லி இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க ஏ நம்மள ஒரு ஆள் நல்ல தலைவர் இல்ல ஏ நான் வந்து நியாயமா நடந்து சொல்ல முடியல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்துல நமக்கு வந்து வேற வழி இல்லாம ஓட்டு பண்ண வேண்டி இருக்கு வேற வழி இல்லாம இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கிற தவிர தயவு செஞ்சு இஸ்லாத்தின் பெயரால் இதை நியாயப்படுத்திடாதீங்க ஒரு நல்ல ஆட்சி அமைக்கப்படும் எப்போ நம்ம எல்லாம் நல்லவங்களானா நம்ம குறை சொல்றது ஃபுல்லா யாரு தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் எனக்கு உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு பாருங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியோட ஒட்டி
அமைப்போடு ஒட்டி இருக்கிறது எதுக்காக? சொந்த லாபத்துக்காக தான். சொந்த லாபத்துக்காக நல்ல மனசுல கை வச்சு பாருங்க, கை வச்சு யோசிச்சு பாருங்க. சொந்த லாபத்துக்காக நம்ம போற வழிய இவன் நல்லவனா இருக்கணும்ங்கிற ஒரு தகுதி நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த கட்சியிலேயோ அமைப்பிலேயோ இயக்கத்தில் இருந்தால் நமக்கு தேவையான விஷயங்களை சாதிக்கலாம் என்பதை தவிர, ஒரு நல்ல ஆட்சிக்கு வரணும், அவன் நியாயமா இருக்கணும், என் சமுதாயத்துக்கு செய்யலைனாலும் மனித குலத்துக்கு அவன் நல்லது செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படணும். அப்படி ஏற்பட்டால் மாற்றம் கண்டிப்பாக வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஹோட்டல்ல பல ஹோட்டல் போர்டிலேயும் மேல என்ன வர ஆரம்பிச்சிச்சு, ஏக இறைவரின் திருப்பெயரால். பார்த்திருக்கீங்களா இல்லையா? வலது பக்கத்துல ஹலால், இடது பக்கத்துல 786. எதுக்காக? சாப்பிட வர்றவன் கேட்க ஆரம்பிச்சுட்டா, இந்த ஃபுட் ஹலாலா, இது அறுக்கப்பட்டதா, இது வந்து நியாயமானதா, அவன் கேட்க ஆரம்பிச்சோன்னு அவன் மாறிட்டான். அவன் நம்ம மாத்தல, நீ போர்டு வைக்கணும்னு சொல்லல, ரெண்டு தடவை ஹலால் இல்லையா, வெளியில போனவன் அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி நம்ம போனா சரி வராது. நம்மளோட உணவை மாத்தணும், நியாயமான உணவை கொடுக்கணும். அப்படி எல்லா விஷயங்களும் எப்படி மாட்டம் வருது? வர்றவனுக்கு வந்து நியாயம் நேர்மையா இருக்கணும். இல்ல, நமக்கு என்ன தேவை? நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வியாபாரத்துக்கும் நம்ம நடத்திட்டு இருக்கிற தப்பான காரியங்களுக்கும் ஒத்துழைப்பு தருவதற்கும், அதிலிருந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் ஒரு அரசியல் கட்சியோடோ, ஒரு இயக்கத்தோடோ, ஒரு ஜமாத்தோடோ, ஒரு கூட்டத்தோட நம்ம சேர்ந்து இருந்தால் நான் செய்கிற தப்பு அதை நியாயப்படுத்துறதுக்கும் பாதுகாப்புக்கு அது வழிமுறையாக இருக்கும் என்று நம்மளோட சிந்தனை பாருங்க. அதுதான் இந்த அரசியல் கெட்டு போனதுக்கு நான் அடிப்படை காரணம். நம்ம நியாயவான் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் அவருக்கு ஆட்சி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. வரலாறுல எத்தனை தடவை படிச்சிருக்கோம், தரேன், வாங்குறேன், எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாரா? வாங்கல. அவர் சொன்ன விஷயம் என்ன? வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தால் சரி, இந்த கொள்கை பிரச்சாரத்தை நான் நிறுத்த முடியாதுன்றாங்க. சமீபத்தில் நம்ம சகோதரர்கள் 4-5 பேர் அந்த ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்கும் போது ஒரே பரபரப்பா இருக்கு. 2 சகோதரர்கள் வந்தாங்க. எனக்கு ஒரே கவலையா இருக்கிறதுல இந்த விஷயத்தை பேசணும் போன வாரம் நினைச்சேன். வந்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க இந்த அமைப்பிலிருந்து வர்றோம், நாங்க இந்த இயக்கத்திலிருந்து வர்றோம். அடுத்த வார்த்தை என்ன வருது தெரியுமா? எங்க இயக்கத்துல எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கு. இன்னைக்கு நான் தலைவரா இருக்கலாம், நாளைக்கு சார்லஸ் தலைவரா இருக்கலாம். இப்ப எப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அவரு, எல்லாருக்காகவும் நாங்க எங்களை மாத்திட்டு இருக்கிறோம். இப்ப என்ன நம்மளோட சிந்தனை என்ன? ரசூலுல்லாவும் குரானும், ரசூலுல்லாவுக்கு தலைவர் அபூலஹபா, அபூஜஹலா, அவர் தலைமையில தான் ரசூலுல்லா எவ்வளவு போராட்டங்கள் பண்ணாங்களா? வேற யாராவது ஒருத்தர் கூட சஹாபிகள் போய் நின்னாங்களா? நீங்க வரலாறுல இருந்தா சொல்லுங்க, நான் தப்பா இருந்தா நீங்க சுட்டி காட்டலாம். வரலாறுகளையும் மற்ற விஷயங்களையும் பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கணும், வாப்பாவுக்கு உமாவுக்கு படிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. நம்ம படித்த வரலாறுகளை புரட்டி பார்க்கணும், திரும்ப நம்ம ஒவ்வொன்றும் விசாரிக்கணும். எப்படி ரசூலுல்லா ஆட்சி செஞ்சாங்க? மதீனாவுக்கு ரசூலுல்லா கால் எடுத்து வைக்கும் பொழுது அப்துல்லா இபின் உபை இபின் சுலூல் என்ற நபரை தான் வந்து தலைவராக்குறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. பின்னணியில யூதர்கள், ரசூலுல்லாவுடைய அரசியல் அங்கே ஆரம்பிக்குது. மதீனாவை பாதுகாக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை ரசூலுல்லா வகுத்தாங்க. மதீனாவை வெளியிலிருந்து யார் தாக்கினாலும் நம்ம ஒன்னா சேர்ந்து போராடுவோம் சொல்லி யூதர்களோட ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா கொள்கையை விட்டு கொடுக்கல. ரசூலுல்லா பிரச்சாரத்தை பண்ணுவாங்க, யூதர்களை பற்றியும் பிரச்சாரம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களை பற்றியும் பிரச்சாரம் பண்ணுவாங்க, இஸ்லாத்தை பற்றியும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பாதுகாப்புடைய விஷயத்தில் அவங்களோட சேர்ந்தாங்க. எப்ப அந்த ஒப்பந்தத்தை அவங்க மீறி முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்களோ, அதே சந்தர்ப்பத்தில் மதீனாவை விட்டு அந்த யூதர்களை கைபர் வரைக்கும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருக்கு மேல உள்ள ஹைபர் வரைக்கும் அவங்களை துரத்தினாங்க. திரும்ப ஹைபர்ல இருந்து அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச உடனே ஹைபருக்கு படையெடுத்து ஹைபர் மலையடிவாரத்தில் இருந்து அவங்க துரத்துறாங்க. ரசூலுல்லா எதுக்காக? ஒப்பந்தம் நியாயமா நடக்கும் பொழுதுதான் அது வந்து பேணப்படும், மீறினால் அதுக்கு எதிராக படையெடுத்தாங்க. ரசூலுல்லாவுக்கு அந்த மதீனாவில் உள்ள யூதர்களும் அது போன்ற கிறிஸ்தவர்களும் அது போன்ற முஷ்ரிக்குகளும் சேர்ந்து அவரை பொறுப்பு கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்? அவர்கிட்ட 2 விஷயம் அவங்க எதிர்பார்த்தது இருந்துச்சு. ஒன்னென்னா சிதுக்கு, 2வது அமானத். ஒன்னென்னா அவர் வந்து உண்மையாளராக இருக்கிறார், பொய் சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. 2வது என்ன அவர்கிட்ட இருக்கிற தகுதி? அமானத், நம்பிக்கை இருக்கு அவர்கிட்ட. இந்த ரெண்டும் தான் ஒரு ஆட்சியாளருக்கும் தலைவருக்கும் தகுதியான விஷயம். இஸ்லாம் சொல்ற விஷயம்னா
ஒன்னு அவன் நியாயமா நடக்கணும், ஒன்னு அவன் வந்து சத்தியம் உண்மையை பேணக்கூடியவனா இருக்கணும். இது ரெண்டு இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஏதோ ஒரு அரசியல்ல போயிருந்தோம், அதுல இருந்து இவனை வந்து ஒரு மணி நேரம் திட்டுறது, அவன் இவனை ஒரு மணி நேரம் திட்டுறது, இருக்கிற எல்லா அமலையும் தொழுகையும் எல்லாத்தையும் பாத்திலாக்குறது. இதுக்கு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? இப்படிதான் அரசியலான் நம்ம யோசிக்கணும். அரசியல் சொன்னா நம்முடைய நாட்டுக்காக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்காக நாம் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அரசியல் தான். நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அதை வந்து உண்டாக்க நம்மளால முடியும், நம்மளால முடியும். அது நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே ஆட்சி அதிகாரம் நம்மளை தேடி வரும், ஆட்சி அதிகாரம் நம்மளை தேடி வரும். இன்னைக்கு பாருங்க, நம்மளை கண் கூட ஏமாத்திட்டு இருக்கிறோம். முஸ்லிம் பகுதிக்கு வந்தா சலாம் சொல்றது, சுல்லா பேர் சொல்றது, நான் யாரும் தெரியுமா சொல்றது, அங்க முஸ்லிம் பேர் உள்ளவனை கொண்டு வர்றது. இதுலேயும் காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் பகுதியில வந்து முஸ்லிம் அல்லாத வேட்பாளரை கூட நிறுத்துவாங்க தைரியமா. காரணம், அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க கட்சியை பார்த்தா ஓட்டு போடுவாங்க. ஆனா முஸ்லிம் அல்லாத மக்கள் வாழக்கூடிய பகுதியில என்னைக்காவது ஒரு முஸ்லிம் வேட்பாளர் நிப்பாட்டி ஏதாவது ஒரு கட்சி வந்து போட்டிட்டு இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இடல? அப்ப மத்த சமுதாய மக்கள்ல தெளிவா இருக்கிறாங்க, அவரோட ஜாதியில உள்ள அவரோட ஆளாக இருந்தா மட்டும்தான் ஓட்டு. முஸ்லிமுக்கு அந்த பாகுபாடு இல்ல. ஆனா பேரு நமக்கு என்ன? தீவிரவாதி, அவன் வந்து இனவெறி உள்ளவன் அப்படி நம்மள சொல்லுவாங்க. அவங்க யோசிச்சு பாரு, எந்த கட்சிக்கு தைரியம் இருக்கு? முஸ்லிம் அல்லாத மற்ற ஜாதி மக்கள் பெரும்பாலான பகுதியில நியாயமாக இருக்கிற, நேர்மையாக நடக்கிற ஒரு முஸ்லிம் வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தி நீங்க ஓட்டு இஷ்டம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா போடாம விடுங்கன்னு சொல்ற தைரியம் இருக்கா? இல்ல. காரணம்னா, அவங்களுக்கு தெரியும் முஸ்லீம்னா யாரு, முஸ்லீம் அல்லாத யாரு. ஒரு தொப்பி போட்டாலே நம்ம ஆளுக்கு விழுந்துருவாங்க, ஒரு நோம்பு கஞ்சி குடிச்சாலே நம்ம ஆளுக்கு விழுந்துருவாங்க. இதான் நம்ம நிலைமை. இன்னைக்கு ஆரம்ப காலத்துல முஸ்லீம் ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றா, நீங்க உறுதியாக இருந்தால், நீங்க உண்மையாளராக இருந்தால் உங்களை பார்த்து மக்கள் பயப்படுவாங்க, உங்கள் பக்கம் மக்கள் வருவாங்க. ரசூலுல்லாஹ் 300 பேரோட தான் பதிலுக்கு போனாங்க, ஆனா தோக்கடிச்சது 1000 பேரு. எதனால? ஆயுத பலம் கிடையாது, மற்ற அரசியல் பலம் எதுவுமே இல்லை. அவங்க இருந்த ஒரே ஒரு விஷயம் ஈமான். மௌத் ஆகிறதுக்கு அவங்க பயப்படல, வாழ்றதுக்காக அவங்க எதுவுமே செய்யல, இஸ்லாத்தை வளர்க்கறதுக்காக அவங்க பாடுபட்டாங்க. நம்மளுடைய முழு மூச்சு என்னன்னா, இஸ்லாம் வளரல. நான் ஆச்சரியப்பட்டேன், கடந்த இந்த நாட்கள் எல்லாம் நம்ம சகோதரர்கள் பாடுபடுற பாடு பாருங்க, முழு முயற்சி ஏதோ ஒரு வேட்பாளருக்காக, ஏதோ ஒரு சகோதரருக்காக. நல்லதுதான், அரசியல் பலம் வேண்டாங்கன்னு சொல்ல வரல. இதனுடைய 10% முயற்சி இஸ்லாத்தினுடைய தாவா பணிக்கு நம்ம எடுத்திருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி உள்ள பகுதியில் உள்ள முஸ்லீம்களுக்கு நம்ம யாருன்னு தெரியல, நம்ம கொள்கை என்ன தெரியல. என்னைக்காவது அவன் வாசல்ல போய் தட்டி, இதுதான் இஸ்லாம், இதுதான் குரான், படிச்சு பாருங்க. நம்ம சொல்லியிருக்கிறோமா சகோதரர்களை? நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம சொல்லியிருக்கிறோமா? நம்ம என்னைக்காவது நம்ம கடைக்கு ஜாமானம் வாங்கக்கூடியவருக்கு என்னென்னையோ விஷயத்தை நம்ம சொல்றோம், ஒரு நாளாவது இதான் இஸ்லாம், நீ குரான் படிச்சிருக்காப்பா, உனக்கு ஒரு குரானை வாங்கி தட்ட படிக்கீங்களா, ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோமா? இல்ல. ஏதோ ஒரு ஆளு அவர் ஜெயிக்கிறதுக்காக முழு முயற்சிகள் நம்ம செய்யும் பொழுது நம்ம யோசிக்கணும். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபடும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு உதவி செய்வான். நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஆட்சி கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை இப்ப வச்ச பணத்தை கூட போயிடலாம், அது மேட்டர் இல்ல. இன்னைக்கு ஒரு சகோதரர் ஒரு தமாஷை சொன்னாங்க, பாய் உங்களுடைய இந்த நம்ம சமுதாயத்தின் நிலைமை என்னன்னா, இன்னைக்கு அபூஜாகிலும் ரசூலுல்லாஹ் போட்டிட்டு அபூஜால் தான் ஜெயிக்கின்றார். கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும், ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் அபூஜால் பக்கம் போட்டிட்டா அபூஜால் தான் ஜெயிக்கின்றார். என்ன காரணம்? நம்ம மக்கள் யோசிப்பாங்க, அவர் நியாயமானவர், அவர் நல்லவர், அவருக்குள்ள இந்த அரசியல் செட் ஆகாது, இது அபூஜால் போன்றவர்களுக்கு தான் செட் ஆகும், அவனை நம்ம தலைவராக்கி நம்ம பின்னாடி இருந்துருவோம். இந்த எண்ணம் நமக்கு வரலே இல்லையா? நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதுல இருந்து மாற்றம் ஏற்படாத வரைக்கும் என்னைக்குமே நமக்கு அடிமைத்தனம் தான். நம்ம வந்து யாருக்கையும் இடஒதுக்கீடுக்காக கண்ட வேண்டியவங்க இல்ல, நம்ம இடஒதுக்கீடு தர்றோம் சொல்ல வேண்டியவங்க நம்ம. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களானால் நீங்களா மிகச்சிறந்தவர்கள். ஏன் நம்மளை வந்து பின்னாடி கொண்டு போயிட்டோம்? நமக்கு இந்த ஓபிசி எழுத ஆரம்பிச்சிட்டோம், அதெல்லாம் போட்ட திட்டம். நம்ம சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை, நான் தானே முன்னாடி நிற்கிறேன், நீ எனக்கு பின்னாடிதான். காரணம் என்ன? ரப்புல் ஆலமீன் வணங்கக்கூடியவன்,
உலக திருமறையே என்னுடைய வழிமுறையாக எடுத்துக்கொண்டவன், உலகத்தே அருள்கொடையாக வந்த நபியே தலைவராக ஏற்றுக்கொண்ட நான் பின்னாடி போனா எவனுக்கு முன்னாடி போக தகுதி இருக்கு? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நமக்கு புரியல. இன்னும் நம்மளையே சொல்லி சொல்லி நம்மளையே மாத்திரம் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வீழ்த்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே கீழே தான். அல்லாஹ் என்னைக்காவது அந்த மாதிரி சொல்லியிருக்கா? ரசூலுல்லாஹ் என்னைக்காவது அந்த மாதிரி நம்மளை சொல்லியிருக்கா? நீங்க சிறந்தவர்கள், ஹைரு உம்மத்து, ஆலவ், உலகத்திலே சிறந்தவர்கள், உலக மக்களுக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் இப்படின்னு சொல்றது விட்டு நம்மளே நம்மளை காத்திக்கிறோம். நம்மளே நம்மளுக்கு எதுக்காக இதெல்லாம் சொன்னாலே நமக்கு சலுகை கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் நம்ம கீழே தான் போயிட்டு இருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல, நம்ம இருக்கும் பகுதியில, நம்ம வாழும் பகுதியில நமக்குள்ள சாதாரணமான உரிமைகள் நமக்கு கிடைக்கணும். அடிப்படை உரிமைகள், நம்ம வாழக்கூடிய உரிமை, நமக்கு வந்து நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படையில நமக்கு இருக்க வேண்டிய உரிமை இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். இதுக்கு முக்கியமான விஷயம் எது தடையா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க இந்த அரசியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நிதானமா பாருங்க. நம்ம 5 ஓட்டு இருந்தா 5 பாக்ஸ்ல தான் விழும், 5 பேருக்கு தான் விழும். யோசிச்சு பாருங்க, வேற எந்த ஒரு சின்ன சமுதாயமா இருந்தா கூட, ஒரு சின்ன ஒரு ஜாதியா இருந்தா கூட, ஒரு ஏரியால 30 குடும்பம் இருந்தா கூட, அந்த 30 குடும்பத்தினுடைய ஓட்டும் ஒரே ஆளுக்கு தான் விழும். இதுல எது சிறந்தது யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் யாரோ ஒருத்தரை காரணம் காட்டி தப்பிக்க முடியாது, நானும் நீங்களும் தான் காரணம். நம்ம தான் ஒவ்வொன்னா பிரிஞ்சு 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 எல்லாருக்கும் இவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொன்னா சரியா இருக்கும், இந்த ஜமாத் சொன்னா சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். நமக்கு அறிவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இப்படி போய் 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 என்ன ஆகுது, எல்லாரும் 2-3 விஷயத்த சொன்னா பாய் ஏமாத்தலாம்னு வந்துருச்சு. 2-3 விஷயங்கள் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நோன்பு கஞ்சி கொடுக்கணும், அவன் தொப்பி போடணும், அல்ல தலையில முக்காடு போடணும், ஏதாவது சொன்னா முடிஞ்சிடும். அப்புறம் காகித வில்லத்துடைய 2 கதையும் சொன்னா கதை முடிஞ்சு. இப்படி எத்தனை வருஷம் நம்ம பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு உமருடைய ஆட்சி வரக்கூடியதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சைனா வரைக்கும் இஸ்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சைனா வரைக்கும் இஸ்லாம் இருந்துச்சு. அதுல எது கிடையாது? கம்ப்யூட்டர் கிடையாது, இமெயில் கிடையாது, எந்த விதமான தொலை தொடர்பு வசதிகளும் கிடையாத காலத்துல தான் அவங்க அப்படி கொண்டு போயிருக்கிறதா இருந்தால் அதனுடைய காரணத்தை நம்ம தேடுறோம். இன்னும் பழைய கதையே சொல்லி, பழைய வரலாறையே சொல்லி, அதையும் பாட்டையும் படிச்சு நம்ம காலத்தை ஓட்டக்கூடாதுங்கிறது பணிவோட கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஒவ்வொன்று பார்க்கும்பொழுது கவலையா இருக்கு, சொல்லும் பொழுது பயமாவும் இருக்கு. என்ன அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு டம்பிள்ல தான் இருக்கிறாங்க, பயமா இருக்கு சொல்லு. ஆனா சொல்லாம இருந்து அல்லாவிடத்தில் கேள்வி கேட்கப்படும் என்ற பயத்தினாலதான் நினைவுபடுத்தணும். சிந்திச்சு பாருங்க, நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, அல்லா ஒருத்தனுக்கு தான் நம்ம அடிமை. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, அல்லா ஒருத்தனுக்கு தான் நம்ம அடிமைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படணும். நம்ம ஒரு ஆளை சந்திக்க போனால் நமக்கு அவர் டைட்டு தரணும், பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சமீபத்தில் கூட சொன்னாங்க, நம்ம சகோதரர்கள் 3 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல, நைட்டு எஸ்பியை பார்க்க போன, கதவு தட்டுன, இப்ப பார்க்க முடியாதுன்னு. இப்ப பார்க்க முடியல, எங்களை தேடி வர வேண்டி இருக்கும். நாளைக்கு ஒரு கலவரமா பிரச்சனையா நடந்தா அப்புறம் ஏன் எங்கிட்ட சொல்லலன்னு சொல்லக்கூடாதுன்ற 2 நிமிஷத்துல எல்லா படையும் வந்துட்டாங்க. என்ன சொல்றேன்னா, நம்ம சமுதாயத்துக்கு வெயிட் இருக்கு சகோதரர்களை. நம்ம நினைக்கல, நமக்கு தெரியல நம்மளுடைய வெயிட். நம்ம ஒன்னா நின்னா சேர்ந்து நின்னா கொடிய கொஞ்ச நேரம் தூரத்துக்கு வைப்போம், அது என்னைக்காவது தேவைப்படும் போது பயன்படுத்துவோம். கையில் உள்ள விசிட்டிங் கார்டு முதல்ல தூக்கி வீசாதீங்க, அது தேவைப்படும் போது கொடுப்போம். அழுகையா ஒரு சில நேரத்தில் தேவை இருக்கும் போது கொடுப்போம். நான் யாருன்னு அறிமுகமாகணும், என்னை இங்க வாட்சி செய்யக்கூடியவனுக்கு தெரியணும், அவனை நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிந்திச்சு பார்க்க நான் சொல்ற வார்த்தை, நான் யாருன்னு அவனுக்கு தெரியணும். காரணம் என்ன, என்னுடைய வரிப்பணத்துலதான் அவனுக்கு சம்பளம், முதலாளி நான் தான், அவன் என்ன தெரியணும்? என் கீழே 1000 பேர் வேலை செய்ய, அவனை பற்றி நான் தெரிய வேண்டியது இல்லை. அந்த மனநிலை நமக்கு வந்தா கண்டிப்பா நம்மளை தேடி வரும். நம்ம சொன்ன வார்த்தைக்கு வெயிட் இருக்கும், நம்மளை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு எந்த ஆட்சியும் நமக்கு தேவையில்லை. நம்ம யாருங்கிறத நம்ம புரிஞ்சிட்ட போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆட்சியாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவாங்க முதல்ல. நீங்க வரலாறுல படிக்கும் பொழுது இருக்கிற அவளும் சிறையில ஒவ்வொரு இடத்துலயும் ரத்தம் ஓடும். சொல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஒரு கூட்டத்தை அனுப்புறேன், அவங்களை நல்ல முறையில் எதிர்த்தால், அவங்களை நல்ல முறையில் வரவேற்றால் உங்களுடைய ஆட்சி நீடிக்கும்.
உங்களுடைய ஆட்சி நீடிக்கும். இல்லை என்றால் மரணத்தை பயப்படாத ஒரு கூட்டத்தை நான் அனுப்புறேன், மரணத்தை பயப்படாத ஒரு கூட்டத்தை நான் அனுப்புறேன். அந்த கூட்டம் அந்த தலைவர்களையும், யார் அந்த தலைவர்களே, ஒபாமா போன்ற அது போன்ற யார் யார் இருக்கிறதோ அந்த லிஸ்ட்ல அவங்கள தான் பார்க்க போறாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கறாங்க. காரணம் என்ன, இவங்களுக்கு டைம் கொடுக்கலனா நாளைக்கு நம்ம டைம் முடிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாங்க. எப்போ ஆயுத பலம் அல்ல, ஈமானுடைய பலம், ஈமானுடைய பலத்தில் அவங்க இருந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களை யார் அனுப்பிச்சிருக்காங்க கேட்டாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன, ரப்புல் ஆலமீன். வருமா நம்ம வாயில் இருந்தது, ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரப்புல் ஆலமீன். நம்ம பாத்தியால சொல்லுவோமே அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் தான் எங்களை அனுப்பிச்சிருக்கு. எதுக்கு வந்திருக்கிறாங்க எனக்கு கேள்வி. அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன எங்க கோரிக்கை தெரியுமா, அல்லாஹ்வுடைய அடிமைகளை, அல்லாஹ்வுடைய அடிமைகளை நீங்க அடிமைகளாக்கி வைக்க கூடாதுன்னு சொல்ல நாங்க வந்திருக்கிறோம். இது நீங்க கேட்கல, நான் கேட்கலன்னு என்ன நடக்கும், நீங்க வந்து அதுக்கு கட்டுப்படும் வரைக்கும் போராட்டம் நடக்கும். நீங்க கட்டுப்பட்டால் உங்க ஆட்சி உங்க கையில், அதை எங்களுக்கு தேவையில்லை. உங்க ஆட்சியை புடுகிறதுக்காக, அதை வந்து உங்கள்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக நான் வரல. உங்க ஆட்சி உங்களுக்கு, உங்க மக்களுக்கு வந்து நிம்மதியான பாதுகாப்பு கிடைக்கணும். முஸ்லீம்களோட போராட்டம் எதுக்கு இருந்துச்சு, முஸ்லீம்களுக்காக மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக போராடுறாங்க. அதனாலதான் எல்லாரும் இஸ்லாத்தில் வந்தாங்க. பல கிராமங்கள் நீங்க எடுத்து பாருங்க, பழைய எல்லாம் இந்து கிறிஸ்டியன் நாடார் அப்படியா இருந்துச்சு. இதனால வந்தாங்க இஸ்லாத்துக்கு எல்லா கூட்ட கூட்டமாக. இங்க வந்தா பாதுகாப்பு இருக்கும், இங்க வந்தா நிம்மதி இருக்கும், மனுஷனை மனுஷனா மதிப்பாங்க, மனுஷனை மனுஷனா மதிப்பாங்க. சகோதர சமயத்தில் ஒரு கிறிஸ்துவ சகோதரர் சொன்னார், நான் ஏன் வந்து இஸ்லாத்தை விரும்பினேன், ஏன் நான் வந்து கிறிஸ்துவத்துக்கு போகல. இந்து சகோதரர் வந்து இஸ்லாத்தில் வந்த பிறகு சொன்ன வார்த்தை என்ன, காரணம்னா கிறிஸ்துவத்தில் போனா நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், நமக்கு வந்து தேவையான பொண்ணை திருமணம் பண்ணி தருவாங்க, ஆனா மனுஷன் என்ற மதிப்பு அங்கே கிடைக்காது. இஸ்லாத்தில் வந்தா கல்வி அறிவு கம்மியாக தான் கிடைக்கும், நம்ம பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்காது, ஆனா மனுஷனை மனுஷனா மதிப்பாங்க. இது வந்து இஸ்லாத்தை பற்றி பிறர் புரிஞ்சு வச்சது. இந்த ரெண்டு குறை நம்மள்ட்ட இருக்கு சகோதரர்கள், அது நிவர்த்தி செய்யணும். ஒரு பெரிய நிறை நம்மள்ட்ட இருக்கு, அது நம்ம தொடர்ந்து பேணணும். ரெண்டு குறை என்ன, ஒரு இஸ்லாத்துல வந்தால் அவனுக்கு நிறையான கல்வி, அவன் எப்படி அவன் மார்க்கத்தில் இருந்தோமோ அதே மாதிரி கல்வி அவனுக்கு கிடைக்கணும். அதுக்குண்டான கல்வி ஸ்தாபனங்களை நம்ம ஆரம்பிக்கணும், அதை நடத்தணும். நம்ம பள்ளி எல்லாம் பள்ளிக்கூடங்களா மாறும், இன்ஷால்லாஹ் மாத்தணும் நம்ம. ரெண்டாவது என்ன, ஒருத்தர் புது முஸ்லீம் அவனுக்கு பொண்ணு இல்லை, புது முஸ்லீமுடைய மகள் அவனுக்கு மாப்பிள்ளை இல்லை, பரம்பரை பரம்பரை எவெல்லாம் தொழாம இருக்காங்களோ நோன்பு வைக்காம இருக்காங்களோ அவனுக்கு மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், பொண்ணை கொடுக்க முடியுங்கிறாங்க. இவன் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஒழுங்கா இருக்கிறான், அல்லாஹ்க்கு பயப்படுறான், அவனுக்கு பொண்ணு இல்லைங்கிறான். இந்த அவல நிலை நம்ம மாற்றப்படுறோம். அப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்ன மாதிரி யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அவர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்கு நுழைவாங்க. இப்ப கூட்டம் இல்ல, ஒரு ஆள் ரெண்டாவது வந்துட்டு அந்த குறையை நம்ம நிவர்த்தி செய்யணும். வல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வரக்கூடிய தேர்தல் முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பையும், முஸ்லீம்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு தேர்தலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாற்றி அமைப்பானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்வாஹிதுல் கஹ்ஹார் அல் அஸீஸுல் ஜப்பார் ஆஃபிரி தம்பி காபிலி தௌப். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு உபதேசத்தையும் சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். பல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எதெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறோமோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாகவும் நாம் ஆக வேண்டும் என்பதை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயத், அந்த ஆயத்தினுடைய பாக்கி வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டால் நமக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பதனால இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கோம், ஹாதா மின் ஃபலி ரப்பி. அதோட வந்து அதுக்கு முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் நம்ம விட்டுட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெரும் ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆயத்து வந்து பார்த்தீங்கன்னா 27வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் நடுவில் இருந்து ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட்ங்கிறதுனால கொஞ்சம் எடுத்து தேவையானது மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க.
அதுக்கு பின்னாடி என்னன்னா சுலைமா அலைஹி சலாம் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய நியமத் அவர் கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவர் இடத்திலிருந்து நகர்றதுக்குள்ள மிகப்பெரிய தூரத்தில் உள்ள மிக தொலைவில் உள்ள ஒரு அரியாசனத்தை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி அவருடைய பணியாளர்கள் ஒருத்தர் கொண்டு வந்த அந்த காட்சியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தான் அவர் சொன்ன வார்த்தைனா இது என்னுடைய பவரோ என்னுடைய சக்தியோ நான் ரொம்ப உழைச்சு உண்டாக்குனதோ இது கிடையாது இது அல்லாஹ் எனக்கு தந்த அருள்கொடை எதுக்காக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் தெரியுமா லியபுலுவனீ என்னை சோதிப்பதற்காக இது தந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக தரதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கும் இந்த அருள்கொடை கிடைச்சதுக்கு அப்புறம் இவன மனநிலையில என்ன மாற்றம் இவனுக்கு இந்த வசதிகள்லாம் வந்த பிறகு அவன் இந்த சமுதாயத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து ஆட்சி அதிகாரத்துக்கு பிறகு நம்ம மாறக்கூடாது வசதிகள் வரும் பொழுது மாறக்கூடாது அது நம்ம படிக்க வேண்டிய படிப்புன இன்னைக்கு பாருங்க ஒரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் இருந்தா அவன் பயப்பட வேண்டி இருக்கும் அவன் 100 ரூபாய் கேட்டா நம்ம சமுதாயத்திற்கு 200 ரூபாய் கேட்பான் என்ன காரணம் இவனை படிச்சு இந்த உத்தியோகம் வரைக்கும் அவனுக்கு வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சதுக்கு சமுதாயத்தை ஃபுல்லா பயன்படுத்தி இருப்பான் ஆனா உள்ள போன உடனே அவன் வந்து நம்ம ஆளா 100 ரூபாய் அதிகமா வாங்குவோங்கிறாங்க எந்த ஒரு சமுதாய அக்கறை இல்லாத எத்தனையோ கூட்டம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அவங்க படிக்க வேண்டியது இருக்கு என்னன்னா யாருக்கும் நீங்க அநியாயமா இது செய்ய வேண்டாம் ஆனா என்ன இருக்கு தான் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தோடு அந்த சமூகத்தோடு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஏதாவது நான் இருக்கக்கூடிய எல்லாரும் அது செய்யறாங்க அதை செய்யுது எல்லாரும் என்ன இருக்கிறாங்க தன்னுடைய ஆளா தன்னுடைய நண்பரா அவனுக்கு அளவு மீறி செய்யறாங்க நாம அது செய்ய சொல்லல நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கல்வியிலையும் மற்ற விஷயங்கள்லையும் ஹைரோமத்தானது பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம் முன்னாடி கொண்டு வரதுக்கு ஏற்கனவே வந்து பொறுப்பில் உள்ளவர்கள் தலைவர்களாக உள்ளவர்கள் அரசாங்க ஊழியர்களாக உள்ளவங்க என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் பண்றது வந்து எந்த அரசியல் கட்சியும் கிடையாது அரசாங்க ஊழியர்கள் தான் உண்மையான ஆட்சியாளர்கள் பியூரோக்ரசியும் வாங்க அவங்க தான் முடிவு பண்றது அவன் நினைக்காம ஒரு ஃபைல் கூட எந்த மந்திரிக்கும் கிடைக்காது அவன் முடிவு பண்ணாதான் அவன் நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்து படிக்க முடியும் எல்லாமே கீ அவங்க கையில தான் இருக்கு பியூரோ மட்டும்தான் அவர் வச்சுட்டு இருக்காரு அப்ப இந்த நிலைமைக்கு மாற்றம் வரணும்னா சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அந்த அக்கறை வரணும் இது தப்பு கிடையாது இது இன பாகுபாடு கிடையாது அப்படி நம்மளை சொல்லி வச்சிருக்கிறாங்க இனவெறி இல்லை இனவெறி இல்லை இது நம்ம இருக்கிற சமுதாயத்துக்கு மேல நம்ம காட்டுற அக்கறை எத்தனையோ குழந்தைகளுக்கு மேல நம்ம செல்லம் காட்டுவோம் ஆனா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கும் அது மாதிரிதான் இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யற காரியம் அதனால நமக்கு கருணை இல்லை பாகுபாடா இருக்கிறோங்கிறது இல்லை என இது சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கு அதனால இந்த வார்த்தை பாருங்க நீ எப்படி நீ என்ன அல்லாஹ் சோதிக்கிறான் நான் நன்றி காட்டுவேனால நன்றி கட்டவனாக இருப்பேனா என்பதை பார்ப்பதற்காக தான் அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறா நமக்கு வந்து அந்த சிந்தனை வரணும் நம்ம ஒரு பொறுப்பிலேயோ மற்ற இடங்கள்ல இருக்கும் பொழுது நம்ம மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய செய்யணும் அது தப்பே கிடையாது நல்ல மைண்ட்ல ஏத்தி கூட தப்பே கிடையாது அந்த மாதிரி செய்யறது ஆனா அது அடுத்தவனுடைய உரிமை எடுத்து இல்ல அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை எடுத்தல்ல இவனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை வாங்கி கொடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அந்த எண்ணம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கு ஏற்படணும் ஒரு சமூகத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனையா நம்ம சகோதரர்கள் அடிபட்டு கிடந்தாங்க நம்ம வந்து செய்தி கேள்விப்பட்டு ஆமா இன்னால் இல்ல இன்னாலே ராஜு நம்ம வேலை முடிஞ்சு இப்படி இல்ல போய் பார்க்கணும் விசாரிக்கணும் என்னன்னு பாக்கணும் யாரு அடிச்சு எனக்கு கேட்கணும் அப்படி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா நாளைக்கு அடிக்கிறதுக்கு பயப்படுவான் கிட்டத்தட்ட 300 சகோதரர்கள் வந்து இருந்தாங்க அப்பதான் வந்து காவல்துறையில எல்லாரும் பயந்து போனாங்க உடனே இவங்களை இங்க இருந்து நீக்கலன்னா பெரும் குழப்பம் வருண்டாங்க அத்துடன் என்ன ஆயிடுச்சு அந்த சகோதரர்களுக்கு நிம்மதியாக அவங்களுடைய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்ப அமைஞ்சு கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் தலையிடாத அந்த கல்வித்துறையினுடைய ஆட்கள் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல அக்கறை எடுத்து முயற்சிக்கிறாங்க இது ஒண்ணும் கிடையாது நம்ம போய் ஒரு ஆள் போய் நிக்கிறதுனால கிடைக்கிற நன்மை தான் அந்த இடத்துல எனக்கு வேற வேலை இருக்கு நான் அது பார்க்கணும் இது பார்க்கணும் பல வேலைகள் இருக்குன்னு சொல்லி நடிச்சு இப்படி போனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் வரமாட்டாங்க நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் வருத்தப்பட்டு யாரும் வரலேம்பாங்க மற்றவனுக்கு பிரச்சனை வரும்போது அது அவன அவன் என்ன பார்ட்டி அவன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவன் நம்ம ஆள் இல்லை விட்டுட்டு இப்படி இல்லை எந்த பார்ட்டியில இருந்துட்டு போட்டோம் ஒரு முஸ்லிமா
யூதர்களை வெளியேற்றுறதுக்கு மதீனாவிலிருந்து வெளியேற்றுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான் ஏற்கனவே நான் நினைவுபடுத்தியிருக்கிறேன். ஒரே ஒரு பெண்மணி கடை வீதிக்கு வந்தாங்க ஒரு ஜாமானை வாங்குறதுக்கு. அந்த பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு யூதர் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கை விரல வச்சு அவருடைய ஹிஜாபில் அப்படியே அழுத்தி பிடிச்சாங்க. அந்த பெண்ணை எந்திரிச்ச உடனே ஹிஜாபை கழிந்து நிர்வாணம் ஆயிட்டாங்க. பக்கத்திலே பார்த்த சாதி உடனே அந்த யூதர் அங்கேயே கொலை செஞ்சிட்டாங்க. ஏதோ வன்முறையை தூண்டி விடுறேன்னு நினைச்சுக்காதீங்க, நான் அந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த சாபி அந்த சம்பவத்தை செஞ்ச பிறகு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? அவர் செஞ்ச தப்பு இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கு அவர் கொலை செய்யறாரு அப்படின்னு நம்ம சொல்ல, ஏன்னா நம்ம அதுல தலையிட வேணும், அப்புறம் பிரச்சனை ஆகுதுக்கெல்லாம் நம்ம போக விரும்பல. அதுக்கு என்ன சொல்றது, அவன் மேல பழிய போட்டு நம்ம தப்பிச்சுக்கிறது. இப்படி ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. என்ன சொன்னாங்க, ரசூலுல்லா உடனடியாக ஆர்டர் போட்டாங்க, அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது, மதீனாவில் இருக்கக்கூடாது, வெளியேற்றும் வரைக்கும் போராட்டம். என்ன காரணம், ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, ஒரு பெண்ணுடைய மானத்தோடு விளையாட்டாங்க, விடக்கூடாது. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி அப்படிங்கிற பயம் வரணும். இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் போகக்கூடிய பஸ்ல, பகல்ல எல்லா மக்களும் பயணம் செய்யக்கூடிய பஸ்ல பல பேர் சேர்ந்த ஒரு பெண்ணை கற்பழித்து அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை. என்ன தண்டனை, ஜெயில போனா வீட்டிலயாவது கொஞ்சம் நேரம் லைட்டா சாப்பாடு கிடைக்கும், ஜெயில கரெக்டா சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? நம்ம வரி பணத்தில் அவனுக்கு எல்லா சலுகையும் இருக்கு, வாரத்துல கரெக்டா பிரியாணி கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தால் அவனுக்கு நம்ம டாக்ஸில் இருந்து பிரியாணி, இதுக்கு பேர் தான் தண்டனை. இந்த நிலைமைக்கு மாற்ற வரணும் சகோதரர்களே, நம்ம தான் அதை மாற்றணும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, நீங்கள் மாறாத வரைக்கும் அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டா. அல்லாஹ் உங்களை மாற்ற வேண்டாமா, நீங்க முதல்ல மாறதுக்கு தயாராகணும். நீங்க வந்து நிக்க வேண்டிய இடத்துல நீங்க நிக்கணும், நீங்க கலந்து கொள்ள வேண்டிய இடத்துல நீங்க கலந்து கொள்ளணும். ஏதோ ஒரு சகோதரர் பாதிக்கப்பட்டு ஒரு ரெண்டு ஜாமீன் தேவைப்படுது, என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லையா, ரேஷன் கார்டு அங்க இருக்கு இங்க இருக்கு இப்படியே ஓடுவாங்க மக்கள். இல்ல சகோதர, நான் தர, ஒரு ஜாமீன் தேவைப்பட்ட 50 ஜாமீன் வரணும் நான் தரேன்னு சொல்லணும். அப்படி வந்து பாருங்க இந்த சமுதாயத்தோட நிலைமையில என்ன மாற்றம் ஏற்படுது, நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும். அதை விட்டு விட்டு ஏதாவது சாக்குகள் சொல்லி இன்னும் நாம வந்து அடிமைகளாக தான் இருக்கணுமா அப்படிங்கறத நாம் சிந்திக்கிறதுக்குண்டான நேரம் அதிகமாக விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சிந்திச்சு செயல்படக்கூடிய நன்மக்களை நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர்லிருந்து மகரி வரைக்கும் பெண்களுக்காக பயான் மெஹர் நிசா என்பவங்களுடைய வீட்டில் வைத்து 5வது தெரு கதவு 27/55 ஐந்தாவது தெரு பெண்களுக்காக அசர்லிருந்து மகரி வரைக்கும் பயன் நடைபெறும். அனைத்து பெண்களும் அதிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை அறிந்து அதுக்காக செயல்படக்கூடிய ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய நல்லடியார்கள் இந்த மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.